அறநாய் சந்தைக்கு போகிறோம். அறநாய் சந்தையில் இடையில போய் எங்கே போய் நிப்பாட்டுறோம், எங்கே போய் நின்று என்ன நேரம் பார்க்குறோம், அதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ண போகிறேன். நல்லா கேரளா பயணம் கொடுக்க பாருங்க, 10 ரூபா 20 ரூபாய்க்கு அண்ணாச்சி பழம் 3 பழம் 50 ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க. நம்ம வந்து டீ வாங்கிட்டு வந்துட்டோம், டீ வாங்கிட்டு அவருக்கு டீ வாங்கி கொடுத்தாச்சு, அவர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே லைனில் போகலாம். இந்த மாதிரி கத்திக்கிட்டே வரணும், ஒரு வேலையை தான் இந்த வேலைக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். பாவம் தான், சிராமல் தான் இருக்கும் வெயிலில் உட்காடுறதுக்கு. என்ன பண்ணுறது, பொழப்பு பார்த்தானே ஆகணும், அதனால தான் ஆயிடுறேன். என்ன 50 100 ஆகணும்னு எப்போ சேர்க்கறது, சரி வாங்க உங்களுக்கு வேணுமா நீங்களும் வாங்கிக்கங்க, 10 ரூபா தான் நாஜி போகலாம். சரி வரகமன்பா, நானும் உங்கள் பிஎம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வழியை பார்க்க போகிறேன்னா வந்து நான் வந்து பைனாப்பிள் யாரும் பார்க்க போகிறேன், அதை தான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே ஆரம்பிச்சுனா புதுக்கோட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். புதுக்கோட்டிலேருந்து அரணாய் வரைக்கும் போக போகிறேன். அரணாயில் போய் நீ சந்தை அரணாய் சந்தை அப்படியே அங்கே போய் யாரும் பார்க்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் சரிங்களா. புதுக்கோட்டை புதுக்குளம் கரெக்டாக நிற்கிறேன், இதான் புதுக்குளக்கரை, எங்கள் புதுக்கரைன்னு சொல்லுவாங்க, ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் சரிங்களா. வாக்கிங்லாம் ஜாக்கிங்லாம் தான் போவாங்க. இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் காமிக்கிறேன். அங்கேருந்து இங்கேருந்து நம்ம வந்து அரணாய்க்கு போகிறோம். அரணாய் போய் ஃபுல்லாக வியாபாரம் பார்க்குறோம், எங்கே எப்படி வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், அண்ணாச்சி பழம் வண்டி ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன், இதை தான் போய் யாரும் பார்க்க போகிறோம். வியாபாரி இவர் தான் உட்காந்துருக்காரு சரிங்களா. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அரணாய் போக போகிறோம். எவ்வளோ விற்க போகிறோன்னா வந்து பழம் வந்து 10 ரூபாய் விற்க போகிறோங்க. பழம் வந்து 10 ரூபா 20 ரூபாய் விற்க போகிறோம். அண்ணாச்சி பழம் அதிக ரேட்டே தான், அதிகபட்சம் அதே 20 ரூபா தான். சவுண்டு விடுனே, ஆ எவ்வளோ விற்க பாருங்க. நல்லா கேரளா பயணம் கொடுக்க பாருங்க, 10 ரூபா 20 ரூபாய்க்கு அண்ணாச்சி பழம் 3 பழம் 50 ரூபாய் கொடுக்குற பாருங்க. நல்லா அண்ணாச்சி இப்போ அண்ணாச்சி பழம் கொடுக்க பாருங்க, மலிவா கொடுக்குற பாருங்க, தெளிவா கொடுக்க பாருங்க. 3 பழம் 50 ரூபாய்க்கு அண்ணாச்சி பழம் வேமா வாங்க, விறுவிறு வாங்க, வாகனம் நிக்கிது பாருங்க. 3 பழம் 50 ரூபாய்க்கு அண்ணாச்சி பழம், 10 20 உளுப்பழமே 10 ரூபா 20 ரூபாய்க்கு அண்ணாச்சி பழம். இதாங்க ரேட்டு, இந்த வீட்டுல போய் விற்க போறோம். அரணாய் சந்தையில போய் எங்க போறோம்ன்றத ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். அரணாய் சந்தைக்கு போகிறோம். அரணாய் சந்தையில் இடையில போய் எங்கே போய் நிப்பாட்டுறோம், எங்கே போய் நின்று என்ன நேரம் பார்க்குறோம், அதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ண போகிறேன். இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம டீ ஒன்று குடிச்சு நம்ம கிளம்பலாம் சரிங்களா. ஒரு அக்கௌண்ட் வந்துருக்கோம், யாரும் மட்டும் போகலாம். நம்ம வந்து டீ வாங்கிட்டு வந்துட்டோம், டீ வாங்கிட்டு அவருக்கு டீ வாங்கி கொடுத்தாச்சு, அவர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே லைனில் போகலாம். லைனில் எங்கே போய் நிப்பாட்டுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து புதுக்குளம், புதுக்கோட்டை கிட்ட இருக்குது, புதுக்குளம் கல்யாணம் நிற்கிறோம். இங்கேருந்து அடுத்து எங்கே போய் நிப்பாட்டுறேன் அப்படியே லைனாக இப்போ 1 பை 1 பார்க்கலாம் சரிங்களா. வாங்க இன்றைக்கி சந்தை எந்த அளவுக்கு இருப்பதில்லை, வியாபாரம் எப்படி இருக்க போகுதுல பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு சரிங்களா. வண்டியை வந்து சர்ட் பண்ணிட்டேன், சர்ட் போட்டு வசதி போட்டாச்சு, போட்டு நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணிடுவோம். டாடாஜி தான் ஓடிட்டுருக்கேன் சரிங்களா. டாடாஜி ஒன்று வந்து அடுத்த ஏரியாவில் போய் நிற்கணும். வாங்க அடுத்து எந்த ஏரியாவில் போய் நிற்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். அரணாய் போய் பார்ப்போம் சரிங்களா. அடுத்து நான் வந்து எங்கே நிற்கிறேன்னா வந்து உசுவலத்தில் வந்து நிற்கிறேங்க, உசுலம் குளம் சரிங்களா. இங்கே வந்து நிற்கிறோம். அங்கே புதுக்கோட்டையில் எவ்வளோ ஏவராச்சுனா வந்து 50 ரூபா தான் ஏவராச்சு, ஒரே ரொம்ப தான் வந்தாங்க, 50 ரூபாய் ஏவனாங்க சரிங்களா. நம்ம டீயை குடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ வந்து உசலங்குளம் கரையில் வந்து நிற்கிறோம் சரிங்களா. இங்கே வேலைக்கு எவ்வளோ நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இவருக்கு தாங்க வேலை சரிங்களா, வெயிலில் உட்காந்துட்டு வரணும். இந்த மாதிரி கத்திக்கிட்டே வரணும், ஒரு வேலையை தான் இந்த வேலைக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். பாவம் தான், சிராமல் தான் இருக்கும் வெயிலில் உட்காடுறதுக்கு. என்ன பண்ணுறது, பொழப்பு பார்த்தானே ஆகணும், அதனால தான் யாரும் தப்பானுச்சுக்காதியா சரிங்களா. நானும் இறங்கி நின்றுவாங்க, நானும் வெளில வாங்க பேசுறீங்களா. ஓட்டி வர வரைக்கும் அவர் தான் உட்காந்துருப்பாரு, ஏன்னா பழங்கள விழுந்துருவோம், அதனால் உள்ள உட்காந்துட்டு போயிடலாம். பழம் விழுந்ததுனால தான் வந்து அவர் வந்து நம்ம வெளி பின்னாடி குறைச்சிரும் பார்த்துக்கிறதுக்காக. சரி யாரும் ஏவாரிக்கு வைப்பாங்க, கேட்டுட்டு பழம் வேணுங்க நம்ம உள்ள குறைச்சோம்னு எனக்கு தெரியாது, ஏவாரம் பார்க்க முடியாது, அதுக்கு தான் வந்து வெளியே குறைச்சிருக்கோம். டக்குன்னு பார்ப்பாரு, பார்த்துப்பா நிப்பாட்டுப்பா அப்படியே சவுண்ட் விடுவார், டக்குனு வண்டி நிப்பாட்டிடுவோம், நிப்பாட்டி ஆரம்பம் பண்ணிட்டு போவோம். இப்படி தான் லைன் பார்த்துட்டு தான் போகிறது சரிங்களா. இதை பார்த்துட்டு நம்ம சந்தையை லாஸ்ட்டில் போய் லாஸ்ட்டு சந்தையில் பண்ணிக்கிறோம். வாங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஒரு இடம் காலியாக கிடஞ்சி இதனால காலியாக கிடக்கு அப்படின்னு இடத்துல போட்டால் ஏவாரம் ஓடும் அப்படின்னு பார்த்தா இதை பாருங்க. இப்படி நான் வண்டியை போட்டிருக்கேன் சரிங்களா, அப்படியே பாருங்க பின்னாடி லாரி எப்படி ஏவாரம் பண்ணுறது பாருங்க. ஆ இப்படி இருக்குது பின்னாடி ரைட்டு, நமக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குது. இங்கே ஒரு 50 ரூபாய்க்கு நடந்தது வியாபாரம் சரிங்களா, இங்கே ஒரு 50 ரூபாய்க்கு நடந்தது பார்ப்போம், அடுத்த வேலை எப்படி நடக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. இப்படிதான் நான் ஓடிட்டே போவேன் மெதுவா, 10 ல 20 வரை ஓடிட்டே போவான், பின்னாடி கட்டிட்டே வருவார் இருக்குங்களா, அதை அலௌன்ஸ் பண்ணிட்டே வருவார் கேக்குதுங்களா. பாருங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கடப்பு ஜாரெல்லாம் அதெல்லாம் வந்து மெது மெதுவா ஏரியாவெல்லாம் மெது மெதுவாக வண்டி ஓட்டுவோம். அப்படி ஓடி வரும்போது அவர் அலௌன்ஸ் பண்ணிட்டே வருவார், யாராவது கேட்குறாங்க அப்படின்னா வந்து அவர் ஓல்டு ஹேன் அப்படின்றவர் நான் வண்டி போயிட்டுருவேன், அதுக்கு தான் அவர் பிள்ளை உட்கார வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், அடுத்து நம்ம போகிறதுக்கு மேட்டுப்பட்டி சரிங்களா. மேட்டுப்பட்டி போயிட்டு நம்ம வந்து அப்படியே ஓடல என்ன பார்த்துட்டு போவோம் சரிங்களா. அப்படியே ஓட்டிட்டு தான் போவோம், ஸ்பீடாக போக முடியாது, அப்படியே மெதுவாக ஓட்டிட்டு தான் போகணும், அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட ஏவாரம் பார்க்க முடியும் சரிங்களா. அடுத்து நம்ம வந்து அசோக் நகருங்க சரிங்களா. அசோக் நகருக்கு என்ன ஏவாரம் ஆகுதுன்னு பார்ப்போம்.
அங்கே ஒரு 50 ரூபா நடந்திருக்கு. எங்கே புதுக்கோட்டத்தில் 50 ரூபா, விசாகப்பட்டினத்தில் 50 ரூபா, இப்போ அசோகநகர் வந்திருக்கோம். அசோகநகர் முடிச்சு தான் நம்ம வந்து மெட்டுப்பட்டி போகணும். அங்கே போய் எவ்வளோ நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நிப்பாட்டி இருக்கோம், யாரும் வரல சரிங்களா. வாங்க அப்படியே முன்னாடி போயிடலாம், முன்னாடி போய் பார்க்கலாம் சரிங்களா. இது அசோகநகர் பஸ் ஸ்டாப் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே வந்து ரெடியாக நிற்கிறோம், யார் வர்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு எவ்வளோ அப்படியே பார்த்துருவோம் இங்கே சரிங்களா. அசோக்நகரில் வந்து 100 ரூபாய்க்கு ஆரம்ப பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்படி 50 ரூபாய்க்கு ஆரம்பி எப்போ சேர்க்கறதுன்னு தெரியல, காசை பார்க்கணும். என்ன ஆயிடுறேன், என்ன 50 ரூபாய்க்கு எப்போ சேர்க்கறது வந்து அசோக்நகர் கிளம்ப போகிறோம் சரிங்களா. இங்கேருந்து நம்ம வந்து அடுத்து மேட்டுப்பட்டி பண்ணிக்கலாம். மேட்டுப்பட்டி போயிட்டு நம்ம வந்து எப்படியே லைனில் பார்க்கலாம் வாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா. இன்னொருத்த வந்திருக்கா, 6 மணிக்கு கிளம்பலாம். அடுத்து நம்ம வந்து மேட்டுப்பட்டி வந்துட்டாங்க சரிங்களா. மேட்டுப்பட்டியில் நிற்கிறோம். இதான் மேட்டுப்பட்டி பஸ் ஸ்டாப்பு. இங்கே தெரியும் இங்கே இருக்க பஸ் ஸ்டாப், சாரி பஸ் ஸ்டாப்பு. நீங்களா நிற்கிறோம், இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு பாருங்க. இப்போ நான் வந்து மேட்டுப்பட்டி நிற்கிறோம் சரிங்களா. மேட்டுப்பட்டியில் இருந்து 200 ரூபாய்க்கு வராங்க. ஒரு இதில் 50, 50, 100 ஏசி வந்து 200 ரூபாய்க்கு அப்படியே லைன் படி லைனாக வருதுன்னு தெரியல சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து நேராக வந்து நம்ம எங்கே போகிறோம்னா பூவரசக்குடிக்கு போவோம். பூவரசக்குடி நின்று அப்படியே நம்ம வந்து வளத்திரா கோட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குலாவப்பட்டி, அப்புறம் எரிச்சி, அப்படியே வந்து அரண்மனைக்கு போயிடுவோம் சரிங்களா. இதே மாதிரி தான் இப்போ ரெண்டு ரெண்டு யாரும் பண்ணுவோம், லைனில் பொறுமையாக போவோம். எல்லாத்தையும் காமிச்சிடும் வந்து ரொம்ப வீடியோ முக்கியாக போயிடும். அதனால் நம்ம வந்து அரண்மனை போய் பண்ணுவோம். அரண்மனை சந்தையை போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே வந்து அரண்மனையில் போய் நம்ம வந்து யாரும் பண்ணுறதையும் பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது போல், ரொம்ப ஹேங் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். நம்ம வந்து அரணாயி வந்துட்டோங்க சரிங்களா. அரணாயி வந்து பெரிய கடையில் இருக்கோம், அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெயில் நல்லா வெயில், சரியான வெயில் கொளுத்துதுங்க சரிங்களா. வெளியே நிற்கவே முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. வந்துட்டோம். இப்போ அரணாயி வந்து கடைவீதியை பார்த்துட்டு அப்போ அக்னி பஜாரை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சந்தைக்கு போகணும். சந்தையை போய் ஃபுல்லாக கேன்வாஸ் பண்ணணும், ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா பழத்தையும் விற்கணுங்க. இன்னும் அவ்வளோ பழம் இருக்குது, சரியான வியாபாரம் அன்றைக்கி இல்லை சரிங்களா. ஓரளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வியாபாரம் சூடு பிடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பெரிய கடைவீதி இந்த சொல்லுவாங்க சரிங்களா. வெளியே போனால் வந்து இந்த வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரியல, அதனால உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அக்னி பஜார் சுற்றிட்டு நம்ம சந்தையில் போய் உங்களை தான் நான் வெயிட் பண்ணுறேன் சரிங்களா. நம்ம அரணாய் சந்தைக்கு வந்துட்டோங்க சரிங்களா. அரணாய் சந்தையில் பழம்லாம் இருக்குது, இன்றைக்கி சரியாக பழங்கள்லாம் விற்கலை சரிங்களா. வரேன் அரணாய் சந்தை தான் பின்னாடி அரணாய் சந்தை எட்டாக தான் தெரியுது. மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு சரிங்களா. ஒன்றும் சாப்பிடல, போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சந்தை வரத்தை பார்ப்போம். லைனில் ஒன்றும் எவ்வளோ பெருசாக வியாபாரம் இல்லை, அதனால் ஃபுல்லாக சந்தை வாரம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. 10 ரூபா 20 ரூபா அண்ணா போவோம். உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க. இதுதான் அரணாய் சந்தை, இதுதான் அரணாய் சந்தை சரிங்களா. இப்போ தான் கூட்டம் வந்துட்டுருக்குறாங்க, முன்னெல்லாம் கூட்டம் கூடும். அதுவும் சாப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் இடம் கிடைக்காது, 4 மணி ஆயிடுச்சு இந்த வண்டியை போட்டோம். ஹோட்டலில் ஏறி போய்கிட்டுருக்கோம், சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சாப்பிட்டு யாரும் பார்ப்போம் சரிங்களா. வாங்க ஹோட்டலில் போயிடுவோம். பொருளே சாப்பிட்டாச்சு, ஏன்னா லேட்டானாலும் சாப்பாடு எதாவது கிடைக்கல. நல்லா 4-5 பொருட்டாக சாப்பிட்டாச்சு சரிங்களா. இப்போ வியாபாரத்தை பார்ப்போம். சந்தை வந்து கூடிக்கிட்டு இருக்கு, அதான் கூட்ட மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. வாங்க இப்போ வியாபாரத்தை பார்க்கலாம் சரிங்களா. சாப்பிட்டு வந்துட்டு வந்துடலாம். சாப்பிட்டு வந்து சரியான வெயிலாக இருக்குது, வெயிலில் உட்காந்துருக்கேன் வியாபாரம் பார்க்குறதுக்கு. பைனாப்பிள் இன்றைக்கி வியாபாரமே இல்லைங்க, அரணாய் சந்தை வந்துருவாங்க, பைனாப்பிள் அப்படியே கிடக்குது. இன்னும் இன்றைக்கி சரியான வியாபாரமே இல்லை, வெயிலில் அப்படியே உட்காந்து கிடக்குறோம். சந்தை ஆப்போசிட்டில் சந்தை நடந்துட்டுருக்குது. இன்னும் கூட்டம் யாரும் வரல, போன வாரம் நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் வந்து ஒன்றும் சரியில்லை, ரொம்ப இதாக இருக்குது. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அதாவது குல்லா போட்டு உட்காந்துருக்காரு. நடந்திருக்கு இனிமேல் எவ்வளோ நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இந்த பழத்தை பூரா காலி பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே காலி பண்ணுறது தெரியல, பார்ப்போம் காலி பண்ண எப்படி காலி பண்ணுறோம்னு சரிங்களா. சரி வாங்க, உங்களுக்கு வேணுமா நீங்களும் வாங்கிக்கோங்க, 10 ரூபா தான் அஞ்சு போகலாம். சரி வாங்க வச்சது, அப்புறமா மீட் பண்ணலாம். மணி வந்து 8:30 ஆகுதுங்க, மணி 8:30 ஆகிடுச்சு. இன்னும் வந்து இன்றைக்கி சரியான வியாபாரம் இல்லை. அரணாயிலிருக்கேன், அரணாயில் வந்து இந்த அண்ணா சைட்டுருக்கேன் சரிங்களா. ஒன்றும் வியாபாரம் இன்றைக்கி வந்து சரியாக இல்லை. சந்தையில் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. நிறைய கொஞ்சம் காலி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த சைடில் காலி ஆகிட்டேன், இந்த சைடெலாம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் வந்து காலி பண்ணோம், காலி பண்ணி தானே போகணும் சரிங்களா. இன்னும் இன்னும் வெயிட் பண்ணுவோம், ஒரு 10 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் சரிங்களா. பார்க்கலாம், மணி சரியாக 10 மணி ஆகிடுச்சுங்க. அரணாயில் தான் நிற்கிறோம் சரிங்களா.
இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஓரளவுக்கு இது காலி பண்ணிட்ட பாருங்க, சரக்கெல்லாம் இங்கிட்ட வந்து காலி பண்ணிட்டோம். இந்த சைடு ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. 10,000 ரூபா ஓடிச்சுங்க, ஃபுல்லாக 10,000 ரூபாய் அடித்தோம். 20,000 ஓடவே இல்லை, 20,000 அப்படியே இருக்குது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி சந்தையிலையுமே அதிகம் கூட்டமாக இல்லை, இந்த ரோட்லேயுமே அவ்வளோ கூட்டம் இல்லை. இங்கெல்லாம் வந்து 2 மணி ஜேஜேன்னு இருக்கும், இங்கே கூட்டமே இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி இந்த ஓரளவுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கலாம் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம், மறுக்கும் அது வரைக்கும் உங்களை சந்திக்க ஆவலன் இருக்கும். உங்கள் பிஎம்.